வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைடு யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்குறது 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பாடம் எண் 3 பட்டி மண்டபம் பற்றி ஒரு 4 இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வரிகள் எந்தெந்த இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வரிகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு எளிய குறிப்புகள் பயன்படுத்தி ஷார்ட்கட் வடிவில் கண்டுபிடிக்க போகிறோங்க. இந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிற ஒரு டேம் வந்து முக்கியமான டேம். ஏன் அப்படின்னா, இந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிற டேம் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடியே வழக்கில் இருந்திருக்கு. தற்போது அது பட்டி மன்றம் அப்படின்னு வழங்கப்படுறதா புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. தற்போது பட்டி மன்றம் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு. இது பட்டி மண்டபம் அப்படின்னா இலக்கிய வழக்கு இருந்ததா சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி ஞாபகம் போகிறோம், முதல்ல சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி இருக்குது. என்ன வரி அப்படின்னா, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின் இருக்கு. இந்த வரியினுடைய உண்மையான விளக்கம் வேறு, ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு சில புரிதலுக்காக இந்த குறைஞ்ச பகுதியை ஒரு சில ஷார்ட்டாக எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதில் வேந்தன் அப்படின் இருக்கு. வேந்தன்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா அரசனை குறிக்கும். பகைப்புறத்து, இதில் பகை எடுத்துக்கிறோம். அப்போ வேந்தன் பகை ரெண்டு டைம் வந்திருக்கு. சிலப்பதிகாரத்தினுடைய கதை யோசித்தோம்னா, அங்கே வந்து கண்ணகியினுடைய கணவன் வந்து கொலை செய்யப்படுறான். அந்த கொலைக்காக அவன் நீதி கேட்டு போகிறான். அந்த இடத்துல மன்னன்ற ஒரு பகை ஏற்படுது. அப்போது வேந்தன் அரசன் வருது, பக்கத்தில் பகை வருது. இந்த இரண்டும் வந்ததுன்னா அது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் கண்ணகி, ஓகேவா? அப்போது மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னா வேந்தன் பகை, இந்த ரெண்டு வந்துச்சுன்னா சிலப்பதிகாரம். அதுக்கு அடுத்ததா, பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறு மீன் அப்படின்னு சொல்கிறது மணிமேகலை. மணிமேகலை மணி, அதை மட்டும் எடுத்துக்கிறோம். மணி என்னென்ன? பணம். பட்டிமன்றம் பேச போகிறவங்க அந்த பட்டிமன்றம் முடிஞ்சதும் அதற்கான தொகையை பெற்றுக்கொள்வாங்க. அதாவது அந்த பேச்சாளர்கள்லாம் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த கட்டணத்தை பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுக்கொண்டுட்டு அது முடிஞ்சதும் அவங்களுக்குரிய தனித்தனி நபருக்குரிய பங்கை பெற்றுக்குவாங்க. பட்டி மண்டபத்து பாங்கு அப்படிங்கிறத இங்கே பங்குன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையான மீனிங் என்னென்னா, பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. பாங்கு அறிந்து ஏறு மீன், அதுக்கடுத்து அங்கே போய் பேசுங்க அப்படிங்கிறது தான். பட் நம்ம இங்கே ஞாபகம் வைக்கிறதுக்காக மணிமேகலை மணி ஞாபகம் வச்சுக்கிறோம். பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே அவர்களுடைய பங்கை பெற்றுக்கொள்வாங்க. பட்டி மண்டபம் பங்கு ரெண்டு வந்துச்சுன்னா மணி, மணிமேகலை பணம். அடுத்ததா, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே அப்படின்னு சொல்கிறது திருவாசகம். இப்போ இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? திருவாசகம், இந்த வேலை பார்த்தீங்கன்னா வாசகம் அப்படின்னு இருக்கா. வாசகம் அப்படின்னா வார்த்தை, வரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அப்படின்னு இருக்கா. ஏற்றினை ஏற்றினை இரண்டும், அப்போ ரெண்டு டைம் வந்திருக்கு. ஏற்றினை ஏற்றினை வந்திருக்கு, இரண்டும் நீங்கள் கொடுத்துருக்கு. அப்போ திருப்பி திருப்பி வர்ற இந்த வாசகம் அப்படி வர்றதுனால திருவாசகம் அப்படின்னு வச்சுக்கலாமா? திருவாசகம்னா மதிப்பு மிகுந்த வாசகம். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே அப்படின்னு இருந்தால் திருவாசகம். ஏற்றினை ஏற்றினை இரண்டு டைம் வந்திருக்கு, அப்போ வாசகம் திருவாசகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்ததா, பன்னாரும் கலை தெறி பட்டி மண்டபம். இது கம்பராமாயணத்தில் இருக்குது. எப்படி ஞாபகிக்கிறது? வடமொழியில் வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். அதை தழுவி கம்பர் கம்பராமாயணத்தை எழுதினார். அப்போ கம்பராமாயணம் எழுதின அந்த வால்மீகி எழுதின ராமாயணத்தை விட கம்பராமாயணம் பெரிதும் போற்றப்படுது. ஏன்னா அந்த கலை நயம், அதனுடைய அந்த வார்த்தைகள், அந்த விஷயங்கள், அதை பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த கலை, அரும் கலை, அந்த கம்பருக்கு உரித்தான கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் சொல்கிற மாதிரி அருமையான கலை, அந்த பன் அரும் கலை, அந்த கலை தெரிஞ்சிட்டு தான் பட்டி மண்டபம் ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அருமையான கலை யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னா கம்பருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது அருமையான கலை, அரும் கலை, பன் அரும் கலை தெரி பட்டி மண்டபம் அப்படின்னா இங்கே கம்பராமாயணம். அது எங்கே இருக்குன்னா பாலகாண்டம் நகரப்படலம்ல இருக்குது. பாலகாண்டம், கம்பர் தன்னுடைய குறைவான வயதிலேயே அதை எழுதிட்டார், அதனால் பாலகாண்டம் அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அப்போது 4 வாசகங்கள், 4 இலக்கியங்கள்,
அதில் பட்டி மண்டபம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. மறக்காமல் ஒரு சின்னதாக உங்கள் நோட்டில் ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.